எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கிழடுங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களை தான் வாங்க வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கிழடுங்க கூட்டம்னு. வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடியை நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால? ஒரு செடியா வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார், மணி பிளான்ட். வீட்டில் மணி பிளான்ட் நட்டிருக்கேன் சார். இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்லை சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. போங்க, போகருங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதில் எழுத்துன ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அத விவசாயம் பண்ணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000 மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 167,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9,00,000 லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. 90 கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டியில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு இல்ல துணி தோக்கிறான், சாக்கடாள்றான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பாரம்பரியம் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வருது. 2002 இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 164,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5,000 கோடி எப்படி? 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவியில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவில விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு 7 குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா?
சாதாரண தண்ணி, அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? 2G என்னயா? அலைக்கற்று, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கடைசியா மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்த மூணு நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள் குழந்தைகள் கஷ்டப்பட்டிருந்தா அவங்க கிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறோம். இன்னும் 40 நிமிஷத்துல உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஆனா அந்த கிராமத்துக்கு தண்ணி நாளைக்கு சொல்ல போற தீர்ப்புல தான் இருக்கு. இப்ப காவல்துறை எங்களை ஃபாலோ பண்ணி வர வேணாம், ஏன்னா அது தண்ணி வர்றத தேவையில்லாம லேட் ஆகிடும். நாங்க செஞ்ச இந்த தப்புக்கு நாளைக்கு கோர்ட்ல சரணடைஞ்சிடும்.